இதான் வந்து விஷயம். நியூஸ்களுக்கே ஏன் கைது பண்ணாங்கன்றது இருக்குல்ல, முக்கியமானதாச்சே. ஆ, அது மோடிக்கு எதிராக தொடர்ந்து எழுதினாங்க. மோடி அரசின் ஆட்சி அவலங்களை தோல் உரிச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம், கபில் சிபல் வைத்த வாதம் வந்து நியூஸ் கிளிக் ஃபவுண்டரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணால் ஒருவரை கைது செய்வதற்கு சட்டப்படியான நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருக்க வேண்டும். அது தள்ளுபடியாது. அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் போட்டு, உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி, இடி தரப்பில் எஸ்வி ராஜா ஆஜராகி இன்றைக்கி வந்து அந்த தீர்ப்பு வந்து வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, ஒரு மனித உரிமை சார்ந்த, மனித உரிமை சார்ந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக வந்து பார்க்கணும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால எந்தெந்த அதிகாரி என்னென்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அத்தனை அயோக்கியத்தனமும் வெளிவந்துடும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அதை பூரா அழிக்கிறாங்க அதிகாரிகள். இவங்க அரசியல்வாதிகள் கூட நேரடியாக மாட்ட மாட்டாங்க, அதிகாரிகள் மாட்டுவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்கவே உள்துறை அமைச்சகத்தில் வந்து தீப்பிடிச்சு இருந்துச்சு. அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வருமான வரித்துறை கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கு, அதனால் இப்போ அவங்க வந்து தீ வச்சு வந்து எரிச்சு விட்றாங்க. பேசியிருக்காரு, நான் வெறுப்பே உண்டாக்கலன்னு பிரதமரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு வந்து நாளைக்கு சொல்றதுக்கான ஒரு கிரவுண்ட் வந்து உருவாக்கி வச்சுக்கிறது அப்படின்றதான். மற்றபடி திருந்தியாக சொல்ல போறாங்க, அதை யாராலும் நம்புவாங்களா? ஒன்றும் ஆக போறது இல்லை. சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க நான்காம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. இதில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னெப்பொழுதும் இல்லாத மாறி மாறி பேசுகிறார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக பல முறை பேசி அது வந்து தேர்தல் ஆணையத்தோட புகார் கொடுத்து வழக்காக நிற்கிது. ஆனால் இன்னைக்கு பிரதமர் மோடி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியருக்கு வெறுப்பு கொடுத்து இந்து இஸ்லாமியர்களே நான் வெறுப்பு ஒருபோதும் தூண்டியதில்லை, ஒருவேளை நான் அப்படி தூண்டும் தலைவராக தான் நான் ஒருவே தலைவராக இருக்கிற லாயக்குங்கிற மாதிரியாக முற்றிலும் மாறுபட்டு பேசுகிறாரே, முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை பிஜேபி தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்களின் அரசியலே இஸ்லாமிய வெறுப்பு விதைக்கிறது. இதுதான் நீங்கள் இந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு. ராஜஸ்தானில் தொடங்கி வாரணாசி வரைக்கும் வரிசையாக அதுதான் பேசியிருக்கேன். அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தார், அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்கன்னு சொன்னார். இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா வந்து 80% 20% பேசுனாங்க. இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இந்தியா கூட்டணி இந்து மதத்தை அழிச்சிரும்னு பேசினார். இப்படியாக வரிசையாக பேசி உச்சபட்சமாக வந்து தொடர்ந்து பேசிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு நான் வந்து வெறுப்பு தூண்டின மாதிரி பேசலை அப்படின்னா, பல இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆச்சு, 153A அவங்க மேலே எஃப்ஐஆர் போடச்சிருங்க அப்படின்னு கூட கம்ப்ளைண்ட் ஆச்சு. இன்றைக்கி அப்படி சொன்னால் அது பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ வடநாடு தேர்தலில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது, இனியும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அங்கே எடுபடலை, அது ஒரு உச்சபட்ச நிலையை அடைந்து நின்று போச்சு. இதுக்கு மேலே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் தேர்தலுக்கு பயன்படாது அப்படின்ற நிலைமை வந்து இந்த 4 கட்ட தேர்தலில் தெரிஞ்சிருச்சு. அங்கே மக்கள் அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணல. இந்த 4 கட்ட தேர்தலில் எந்த எதிர்வினையும் வந்து இந்துக்கள் அங்கே வந்து ஆற்றலை. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி கூடிருச்சு, இவங்க சொன்னது எதுவுமே செய்யலை, இதுதான் வந்து பிரச்சனை. ஈவன் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் கூட ஊழல் எதிர்ப்பு நாயகன் சொன்னது வந்து அடிபட்டு இப்போ வந்து இந்துத்துவா பேசுனா அது போலியாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சுது. ராமர் கோயில் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அதனால் இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பேசுறது அப்படின்றது எதை எந்த விஷயத்த வந்து இந்த தேர்தலில் போட்டால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ 7 கட்ட தேர்தல் அவங்க வசதிக்கு தான் வச்சாங்க, இது அவங்களுக்கு எதிராகவே ஒரு ஒரு இடத்துல வந்து திரும்பி இருக்குது அப்படின்றத அப்படி நடந்துருக்குது. இப்போ கடைசியில் எதை தின்னா பித்தந்தளின்னு மோடி வந்து முயற்சி பண்ணுறாரு, கடைசியாக இந்த இதை வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு உண்மை இல்லை, யதார்த்தம் இல்லை. அவங்க மனசில் வச்சுருக்கிறது வேறு, இங்கே பேசுகிறது வேறு. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு,
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் பிரதமர் தொடர்ந்து மத வெறுப்பை பேசுகிறார், கடவுள் நம்பிக்கையை பேசுகிறார், கடவுளை சொல்லி ஓட்டு கேட்குறார், கடவுளை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது, மத அடிப்படையில் ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் கிளியராக இருக்குது. அப்படி சொன்னால் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், எலெக்ஷனில் அவங்க போட்டியே போட முடியாது, தேர்தலானே அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, முதல்ல தேர்தல் ஆணையத்தை அணுகுனீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை அணுகலை. அப்போ தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுகுன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து அந்த வழக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போகும், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது, ஏன்னா அவங்க ஆள் தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அடுத்து நீதிமன்றத்துக்கு வந்து வருவாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தால் நீதிமன்றத்தின் முன் ரெண்டு வேறுபட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக இன்றைக்கி மோடி பேசுகிறாரு. ஏன்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் மோடி அரசின் அயோக்கிய தன்னங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சுட்டு வராங்க. அதனால் இப்போ வர்றபோது மோடி சைட்லேருந்து பாருங்கள், இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படி பேசியிருக்காரு, நான் வெறுப்பே உண்டாக்கலைன்னு பிரதமரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு வந்து நாளைக்கு சொல்கிறதுக்கான ஒரு கிரவுண்டை வந்து உருவாக்கி வச்சுக்கிறது அப்படின்றதான். மற்றபடி திருந்தியாக சொல்ல போகிறாங்க, அதை யாரால நம்புவாங்களா, ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா தோல்வி என்பது 100% இல்ல 1000% உறுதி செய்யப்பட்டுருச்சு. அவங்க கட்சியில அதை முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்றதுக்கு ஆதாரமா தான் வந்து இன்னைக்கு பல இடங்களில் தீப்பிடி தெரியுது. குறிப்பா இன்னைக்கு வருமான வரித்துறை தீப்பிடி தெரியுது, முன்னாடி உள்துறை தீப்பிடி. ஆமா, வருமான ஆக்சிடென்ட் பார்க்க மாட்டீங்களா? இல்ல, அது ஆக்சிடென்ட் எப்படி எலெக்ஷன் நேரத்துல மட்டும் நடக்குதுன்றதை நம்மளுக்கு தெரியும். இந்த 10 வருஷமா நடக்காத ஆக்சிடென்ட் இப்போ எலெக்ஷன் நேரத்துல மட்டும் எதுக்கு திடீர் திடீர் நடக்குது அப்படின்னா, அங்க பல ஆவணங்கள் இப்போ எடுத்த நடவடிக்கை இது எல்லாமே ஆவணங்களாக இருக்குது. இது எல்லாம் பல இல்லீகலான சட்டப்பிரமாண நடவடிக்கைகள்லாம் மோடி அரசியல் நிறைய எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு, பலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால எந்தெந்த அதிகாரி என்னென்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அத்தனை அயோக்கியத்தனமும் வெளிவந்துடும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அதை பூரா அழிக்கிறாங்க அதிகாரிகள். இவங்க அரசியல்வாதிகள் கூட நேரடியாக மாட்ட மாட்டாங்க, அதிகாரிகள் மாட்டுவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் ஏற்கவே உள்துறை அமைச்சகத்தில் வந்து தீப்பிடி தெரிஞ்சு அப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வருமான வரித்துறை கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கு, அதனால் இப்போ அவங்க வந்து தீ வச்சு வந்து எரிச்சு விட்றாங்க அப்படின்றதான். இதையே தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும், ஆனால் கண்காணிக்கிறாங்களா தெரியல. எப்படா திடீர் திடீர்னு தீப்பிடிக்கிறது? ரெண்டு தீ விபத்துக்கும் ஒரு என்கொயரி நடத்தணும்ல, நாட்டின் உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி தீப்பிடி தெரிஞ்சு? பெரிய கட்சிகள் கூட அதை பற்றி பேசலை, அதை பேசணும். ஏன் தீப்பிடி தெரியுது, என்ன காரணம், என்ன ஆக்சிடென்ட் காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும்ல. இது தொடர்ந்து நாளைக்கு இடி ஆஃபீஸில் எரிய வாய்ப்பு இருக்கு. இடி ஆஃபீஸில் உறுதியாக அறியும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். ஏன்னா ஒரு மங்குனி ஆஃபீஸராக இருப்பாங்க போல், இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். தீவிர மோடி ஆதரவாளராக இருப்பாங்க, இன்னும் சில பேர் கூட நினச்சிட்டு இருக்கலாம் ஜெயிச்சிருவாங்கன்னு. இப்போ ரெண்டு இடத்துல எரிஞ்சோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்து அங்கேயும் எரியறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். மொத்தத்தில் வந்து தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுனால அடுத்தடுத்த கட்டமாக நடக்குது. அதை தெரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட்டு கூட இப்போ ஆர்டர் போடுறதோன்னு எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக வந்து இருக்குது. நீஸ்குடைய அந்த வழக்கு வந்து பொய்யானதுன்னு சொல்லிட்டு அவரை விடுதலை செஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஏன் விஷயத்து புரிஞ்சுக்கிறது? அதாவது நீஸ்குலிக் வழக்குன்றது ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு. ஊடகத்துறையின் மீது நேரடியாக மோடி அரசு நிகழ்த்திய தாக்குதல் அது. அந்த நியூஸ்குலிக்கோட ஃபவுண்டரை வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் நம்பர் 224/2023 August 17, 2023 டெல்லி போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, யூஏபி ஆக்ட். அதே சமயம் இன்னொரு கேஸ் வந்து August 26 வந்து போடுறாங்க, அது எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு போட்டு அதை வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை இடியும் ஒரு வழக்கை வந்து பதிஞ்சிடுறாங்க. ரெண்டு வழக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது பதிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை October 3, 2023 ஈவினிங் கைது பண்ணி அடுத்த நாள் காலையில் October 4, 2023 வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த ரிமாண்டு கைது ரிமாண்ட் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்லன்னு சொல்லி அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அது தள்ளுபடியாகுது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போட்டு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி இடி தரப்பில் எஸ்வி ராஜ் ஆஜராகி இன்றைக்கி வந்து அந்த தீர்ப்பு வந்து வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, ஒரு மனித உரிமை சார்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக வந்து பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, மோடி அரசுக்கு விழுந்த கொட்டில் இது ஒரு பெரிய கொட்டு. இடிக்கும் சேர்த்து வச்ச கொட்டு தான், இடிக்கு என்ஐஏக்கு எல்லாருக்கும் வச்ச கொட்டு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த இதை வந்து அப்ளை கரெக்டாக பண்ணால்
மோடி அரசால் பழிவாங்கப்பட்ட பலரும் சிறையிலிருந்து வெளிவர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அதில் வந்து இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றம் கூட இந்த ஆட்சி வந்து முடிய போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படிதான் வந்து கேஸ் வருது. தேர்தல் பத்திர விவகாரத்துல இருந்து எல்லாம் அப்படிதான் வந்து வருது. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம், கபில் சிபல் வைத்த வாதம் வந்து நியூஸ் கிளிக் ஃபவுண்டரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணால் ஒருவரை கைது செய்வதற்கு சட்டப்படியான நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருக்க வேண்டும். அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 20, 21, 22 மூணும் வந்து அரெஸ்ட்டு, கைது, எதேச்சதியாக கைது, எதேச்சதிகாரமாக கைது செய்வது, இதுக்கு எதிரான மூன்று பிரிவுகள் வந்து இருக்குது. அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி சிஆர்பிசியில் செக்ஷன் 50 வந்து இருக்குது, ரிமாண்டுக்கு 167. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் கிளிக் ஃபவுண்டரை கைது பண்ணுறேன், கைது பண்ணி போய் ரிமாண்ட் பண்ணுறேன், அக்டோபர் 3 கைது பண்ணி அக்டோபர் 4 காலையில் 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறேன். கோர்ட் என்ன கேட்குதுன்னா, காலையில் 6 மணிக்கு ரிமாண்ட் பண்ண அவசியம் என்ன, 24 மணி நேரம் டயருக்கு. இப்போ காலையில் 6 மணிக்கு அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரிமாண்ட் அப்ளிகேஷன் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இவங்க வக்கீலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. ஒன்று, ரெண்டாவது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, கைதுக்கான அடிப்படை காரணங்கள், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, அதாவது ரீசன்ஸ் ஃபார் அரெஸ்ட் வேறு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, கைதுக்கு என்னென்ன அடிப்படை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி அவருக்கு வந்து அந்த கைதுக்கான காரணங்களை, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை காப்பி கொடுக்கணும். அது வந்து இந்த வழக்கில் கொடுக்கல. ஓகே, அப்படின்றதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க. அப்படி கொடுக்கலைன்னா என்ன, கொடுக்கறத எது வலியுறுத்துனா, அரசியல் சட்டத்தின் செக்ஷன் 22 சப் கிளாஸ் 1, அதில் வந்து ஒரு கைது செய்யப்படும் ஒரு நபருக்கு என்ன வழக்கில் கைது செய்யப்படுறோம், என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து கொடுக்கணும். அப்படின்றத கொடுக்கணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தில் இருக்கத டிகே பாஸ் வழக்கில் சொன்னாங்க. பின்னாடி பிஎம்எல்ஏ இது வந்தோடனையும் என்ன பண்ணான்னா, இடி வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை எழுத்துப்பூர்வமாக தர வேண்டியதில்லை, வாயில் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பங்கஜ் பன்சால்னு ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு, ஒருவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து கொடுக்கணும், கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னு கொடுக்கணும், கேஸ் விவரம் கொடுக்கணும், ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணன்றது கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா அது வந்து இல்லீகல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, பங்கஜ் பன்சால் கேஸில் இது பிஎம்எல்ஏ ஆக்ட், மணி லாண்டரிங் ஆக்ட், இடி போடுறாங்கல்ல, அந்த சட்டத்துக்குரிய முறை வந்து இந்த யூஏபிஐ சட்டத்துக்கும் பொருந்தும். ஏன்னா பிரிவு 19 பிஎம்எல்ஏ ஆக்டும் பிரிவு 43 யூஏபிஐ ஆக்டும் ரெண்டும் வார்த்தைகள் ஒன்று தான். அரசியல் சட்ட உரிமைன்றது யூஏபிஐ வழக்கில் கைது பண்ணாலும் சரி, பிஎம்எல்ஏல வந்து இடி கைது பண்ணாலும் சரி, ரெண்டுக்கும் வந்து கைது செய்யப்பட்டவருக்கு அரசியல் சட்ட ரீதியாக உரிமை வந்து இருக்குது. அந்த அரசியல் சட்ட உரிமையை மீறுவதற்கு போலீஸுக்கோ யாருக்குமோ அதிகாரம் கிடையாது அப்படின்றத இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக வந்து ஆர்டிகல் 21, அதாவது ஆர்டிகல் 21னா, நோ பர்சன் செல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு நபரின் வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் சட்டப்படியான வழிமுறை இல்லாமல் பறிக்கப்படக்கூடாது. இந்த சட்டப்படியான வழிமுறைன்றது இருக்குல்ல, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அந்த சட்டப்படியான வழிமுறைன்றது வந்து நீங்கள் வந்து அவருக்கு கைது என்ன எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து கொடுக்கணும், வழக்கறிஞர் வச்சுக்கிற அனுமதிக்கணும். ஏன்னா வழக்கறிஞர் வச்சுக்கிற உரிமை என்பது ஆர்டிகல் 22 வந்து அவருக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட்டு. இது எதுவுமே ஃபாலோ பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் 6 மணிக்கு போய் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டான், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அட்வொகேட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க, வாட்ஸ்அப்பில் லேட்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் வந்து ஒரு மோடியோட ஏஜென்சி, இவங்க வந்து இடிக்கு ஆறாவதில் எஸ்வி ராஜு, அவர் சொல்கிறார் காலையில் 6 மணின்னு மேஜிஸ்ட்ரேட் தப்பாக போட்டார். அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இப்படியெல்லாம் சொல்லாத,
கோர்ட்டில் ஜட்ஜு என்ன ஆர்டர் மேஜிஸ்ட்ரேட் என்ன போட்டிருக்காருன்னு 6 மணின்னு எழுதியிருக்காரு காலையில் 6 மணிக்குன்னு. 6 மணிக்கு ஒருத்தரை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பத்திரிகை நடத்துகிறவர் அவர், அவரை அவங்க ஒரு முறையாக சொல்லி அவங்க வக்கீல் வர வச்சு அவங்க வக்கீல் வந்து கோர்ட்டில் ஆஜராகி வந்து பேசலாம். முக்கியமாக வழக்கறிஞர் வைத்து கொள்ளும் உரிமை அப்படின்றது இப்போ செயினாக இருக்குது. ஒன்று வந்து எஃப்ஐஆர் என்னன்னு அவங்களுக்கு தெரியணும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தெரியணும், அப்போ ரிமாண்டுக்கு அடுத்து கூட்டு போகிற போது அவங்க வக்கீல் வரணும், வந்து அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு ரிமாண்ட் அப்ஜெக்ட் பண்ணி வாதம் பண்ண முடியும், பெயில் அப்பயே கேட்க முடியும், ஒரு உடம்பு பிரச்சனை இருந்தால் அதுக்கான பெட்டிஷன் வந்து போட முடியும். இப்போ இது வக்கீல் வந்து வாதம் பண்ணோம்னா அவருக்கு என்ன காரணத்துக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்ல. எதுவுமே கொடுக்கறதில்ல, இந்த யூஏபி ஆக்டில் எதுவுமே கொடுக்கறது, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் எதுவுமே கொடுக்கறத, இருக்கிறதுலே கருப்பு சட்டம்னா இது ரெண்டும் தான், கொடூரமான கருப்பு சட்டம். இதை வச்சு தான் இந்த 10 வருஷமாக மோடி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணாங்க, அதை தான் இந்த வழக்குலையும் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை கரெக்டாக பிடிச்சி வந்து அரசியல் சட்டப்படி நீ நடக்கணும், எதுவுமே கொடுக்காம அவன் எப்படி ஃபைட் பண்ணுவான்? ஒரு வக்கீலுக்கு விவரம் தெரிஞ்சால் தானே அவன் கட்சிக்காரருக்காக பேச முடியும். இது பேசிக்காக சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும், இது அரசியல் சட்டத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அதை வந்து செய்யலை அப்படின்னா என்ன நோக்கம்? அப்போ இந்த ரெண்டு சட்டத்தையுமே கேள்வி எடுக்கலாமா? இந்த ரெண்டு சட்டத்தையுமே கேள்வி எடுக்க, ரெண்டு சட்டத்துக்கான முறையை வந்து இஷ்டத்துக்கு நீ பண்ணக்கூடாது, சர்வாதிகார முறையில் போலீஸ் என்ன வேணாலும் பண்ணக்கூடாது, சட்டப்படி தான் நீ வந்து செய்யணும், அவங்க ஃபைட் பண்ணுறதுக்குரிய காரணங்களை அவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து அவன் கோர்ட்டில் வந்து பேசட்டும். எதுவுமே கொடுக்காம எதுவுமே தெரியாமல் எப்படி வந்து சொல்ல முடியும், பெயில் எப்படி போட முடியும், எப்படி ரிமாண்ட் அப்ஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். எதுவுமே செய்யாமல் அப்போ அடிப்படையில் நான் என்னை வந்து இப்போ கைது பண்ணுறாங்க, என்ன வழக்கு நான் கைது பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியணும், என்ன காரணத்துக்காக கைது பண்ணியிருக்கேன்னு எல்லாம் தெரிஞ்சால் தான் நான் பேச முடியும் கோர்ட்டில், இது தப்பு, அவங்க போட்ட எஃப்ஐஆரே தப்பு, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டே இது தப்பு அப்படின்னு பேச முடியும். எதுவுமே கொடுக்காம நான் போய் நின்னா நான் என்ன சொல்ல முடியும்? எதுவுமே எனக்கு தெரியாதுங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 20, 21, 22 இதை மூணை வந்து உறுதியாக வந்து கடைபிடிக்கணும். சட்டப்படியான முறை இல்லாமல் ஒருவரை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி வந்து என்ன வேணாலும் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படின்றத வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது 10 ஆண்டுகால மோடி ஆட்சியின் கீழ் சர்வாதிகாரமாக செயல்பட்ட, அரசியல் சட்ட விரோதமாக செயல்பட்ட இடி அமலாக்கத்துறை, என்ஐஏ, அதுக்கப்புறம் வந்து ஐடி, இந்த 3 பேருக்கு இது வந்து நேரடியாக வந்து பொருந்தும். இதை வச்சு தான் அவர் வந்து ஆட்சி நடத்தினார். இன்றைக்கி அவங்களுக்கு வரிசையாக வந்து அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் கைது வந்து சட்டப்படியான முறை இல்லாமல் நடந்திருக்குது, அதனால் வந்து ஆர்டிகல் 21, 22 வயலேஷன் இருக்கிறதுனால இந்த கைதை ரத்து செய்கிறோம். கைதே டோட்டலாக வந்து ரிமாண்ட் பண்ணதே ரத்து பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணதை ரத்து பண்ணிட்டு அப்புறம் சார்ஜ்ஷீட் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுத்துட்டு ஜாமீன்தார் கொடுத்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதான் வந்து விஷயம். நியூஸ்களுக்கே ஏன் கைது பண்ணாங்கன்றது இருக்குல்ல, முக்கியமானதாச்சே, ஆ அது மோடிக்கு எதிராக தொடர்ந்து எழுதினாங்க. மோடி அரசின் ஆட்சி அவலங்களை தோலுரிச்சாங்க, தொடர்ந்து தோலுரிச்சதுல எலெக்ஷன் டயத்தில் இன்னும் தீவிரமாக அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்றதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்கட்சியில் முடக்கிற மாதிரி முக்கியமான ஊடகங்களை வந்து முடக்கினாங்க. அதில் தான் நியூஸ் கிளிக் வந்து உள்ளே போனாங்க. நியூஸ் கிளிக் அவங்க போனாலும் கூட வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. இது ப்ரெஸ் ஃப்ரீடத்துக்கு, பத்திரிகை சுதந்திரத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி மட்டுமல்ல, மோடியின் எதேச்சதிகார சர்வாதிகாரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய கொட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை முன்னாடியே எடுத்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். வழக்கம் போல் சினிமாவில் கடைசியாக போலீஸ் வர்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு இப்போ எலெக்ஷன்லாம் முடிய போகிற நேரத்தில் வந்து அந்த வழக்கு வந்து தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போதாவது வந்துச்சேன்னு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய நிலைமையில தான் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து நம்ம இருக்கோம். அந்த வகையில் வந்து மோடியின் தோல்வி உறுதியாயிருச்சு. வரிசையாக அதுக்கு தீப்பிடிக்கிறதுலேருந்து நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே அதுக்கு வந்து சாட்சியாக இருக்குது. இந்த தீர்ப்பை நாம் வரவேற்போம். கண்டிப்பாக அரசியல் சட்டப்படி இனியாவது இந்த நிறுவனங்கள் செயல்பட இந்த தீர்ப்பு உதவும் அப்படின்னு வந்து நம்புவோம். நன்றி சார்.